சரிகமா தமிழில் எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணிடாதீங்க. சப்ஸ்கிரைப் செய்த பிறகு பெல் ஐகானை அழுத்துங்க. வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். இது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே மனா. இன்னொரு சுவாரஸ்யமான வீக்கெண்ட் கிளாசிக்ஸோட வந்திருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு ப்ரொடியூசர் ஒருத்தர் ஒரு இசையமைப்பாளரை புக் பண்ணுறதுக்கு அவர் வீட்டுக்கு போயிருக்கிறார். வீட்டுக்கு போனப்போ அந்த இசையமைப்பாளர் அங்கே இல்லை. அப்போ அவரோட ரெண்டாவது பையன் கிரிக்கெட் விளையாண்டுட்டு வீட்டுக்குள்ளே ஓடி வந்திருக்கான். அப்போ இந்த ப்ரொடியூசர் பார்த்து கேட்டிருக்காரு, என்ன தம்பி என்ன பண்ண போகிற அப்படின்றதுக்கு இந்த சின்ன பையன் சொல்லியிருக்கான், 16 வயசு. அவன் சொல்லியிருக்கான், அங்கிள் நீங்கள் ஓகேனா உங்கள் படத்துக்கு நானே மியூசிக் பண்ணுறேனே அங்கிள் அப்படின்னு சொன்னோடனே ப்ரொடியூசர் ஆச்சரியமாக, நிஜமாக தான் சொல்கிறியாப்பா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவரும் ஆமாம் அங்கிள் அப்படின்னு சொல்கிறப்போ அந்த இசையமைப்பாளர், மூத்த இசையமைப்பாளர் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறார். அப்போ இந்த சின்ன பையன் வீட்டுக்குள்ளே ஓடிட்டான், ஐயோ அப்பா வராரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ப்ரொடியூசர் கேட்டிருக்காரு, என்ன சார் தம்பி இப்படி சொல்கிறாரு அப்படின்றதுக்கு, அவன் தான் பண்ணுறேன்றாடே, உனக்கு ஓகேனா அவனே வச்சு நீ இந்த படத்தை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மூத்த இசையமைப்பாளர் ஓகே சொல்லிட்டார். அப்படி சொன்னவர் இசைஞானி இளையராஜா. அந்த வாய்ப்பு கேட்டுட்டு ரூமுக்குள்ளே ஓடிப்பட சின்ன பையன் யுவன் சங்கர் ராஜா. வாய்ப்பு தரத்துக்கு ஓகேன்னு சொன்னவர் அம்மா கிரியேஷன்ஸ் டி சிவா. இப்படித்தான் யுவன் சங்கர் ராஜா தமிழ் திரையுலகத்துக்கு அறிமுகமானார். இந்த வாரம் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் யுவன் சங்கர் ராஜாவோட சூப்பர் ஹிட் பாடல்களை தான் கேட்க போகிறோம். இப்போ முதல் பாடலாக வரபோது குறும்பு படத்துலேருந்து அவர் இசையமைச்ச ஒரு சூப்பர் ஹிட் ஆட ரீமிக்ஸ் பாடல், ஆசை 100. ஆசை 100 வகை பாடல், 100 சுவை பாடல், போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா. முத்துரதம் போல சுத்தி வரும் பெண்கள் முத்தமழை தேனாக, வந்தவரை லாபம் கொண்டவரை மோகம் உள்ளவரை நீயாடு. பெண்கள் 4 வகை இன்பம், 100 வகை பா. பெண்கள் 4 வகை இன்பம், 100 வகை பா. தினம் நீயே செண்டாகவே அங்கு நான் தாம் பண்டாகவே. ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுவை பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா. வெல்கம் பேக். இது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே மனா. அரவிந்தன் படத்தில் இசையமைப்பாளராக யுவன் சங்கர் ராஜா அறிமுகமானப்போ அவருக்கு வயசு 16. 10வது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்தார்.
அவருக்கு ஆசை பைலட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பைலட் ஆகிட்டு உலகம் முழுக்க சுற்றி வரணும் அப்படிங்கிறது தான் அவரோட ஆசையாகவே இருந்துச்சு. ஆனால் வீட்டை சுற்றி இசை இருந்ததுனால இயல்பாகவே இசை ஆர்வமும் அவருக்குள்ளே இருந்துச்சு. ட்ரினிட்டி காலேஜ் லண்டனோட ஒரு அசோசியேஷனாக இங்கே இருக்கிற சென்னையில் இருக்கிற மியூசியம் மியூசிக்கல்ஸில் இசை பயின்றாரு. அதுக்கப்புறம் அரவிந்தன் படத்துக்கு மியூசிக் பண்ண பிறகும் நிறைய இசையை கற்றுக்க ஆரம்பித்தார். அரவிந்தன் படம் கமர்ஷியலாக பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகலைனாலும் அந்த பாடல்கள் ஓரளவுக்கு பேசப்பட்டுச்சு. அதற்கப்புறம் அந்த படங்கள் ஒன்று ரெண்டு படங்கள் பெரிய அளவுக்கு கமர்ஷியலாகவும் ஹிட் ஆகலை, அவருக்கு பாடல்களும் பெரிய அளவுக்கு ஹிட் ஆகலை. என்ன பண்ணலாம் அப்படின்ற இந்த நேரத்தில் அவருக்கு வாய்ப்பு கிடைச்ச படம் தான் பூவெல்லாம் கேட்டுப்பார். இந்த பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்தில் யுவன் அப்படின்ற ஒரு ஸ்டைல் இருக்குது அப்படின்னு யுவன் சங்கர் ராஜா எஸ்டாப்ளிஷ் பண்ணார். இந்த படமும் அவருக்கு பெரிய அளவுக்கு கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆகலை. இதை தொடர்ந்து வந்த ஒரு படம் தான் மனதை திருடுவிட்டாய். பிரபுதேவா, வடிவேலு இவங்களாம் நடிச்சிருப்பாங்க. நிறைய காமெடியும் இந்த படத்தில் பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த படத்தில் வந்த ஒரு பாட்டு மஞ்ச காட்டு மைனா அப்படிங்கிற இந்த பாட்டு அந்த காலத்தில் எல்லா டிவிலையும் ரேடியோவிலெல்லாம் அதிகமாக ரெக்வெஸ்ட் பண்ண ஒரு பாட்டாக இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. 2001 வெளிவந்த இந்த பாடல் யுவன் சங்கர் ராஜாவோட கெரியரில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. அந்த பாட்டு தான் இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க. நீங்கள் கேட்க போகிறது மனதை திருடிவிட்டாய் படத்திலிருந்து இவனோட மியூசிக்கில் கார்த்திகன் சாதனை சர்க்கம் பாடின மஞ்ச காட்டு மைனா. மஞ்ச காட்டு மைனா என்ன கொஞ்சு கொஞ்சு போனா, மஞ்ச காட்டுக்குள்ள அவ காதல் சொல்லி துவங்கிடவா
வந்த கண்களுக்கு வேக தடை ஒன்று இங்கிருக்கு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ் வித் மீ ஆர்ஜே மனா.
எதிர்பார்க்கிறேன் மனம் வேர்க்கிறேன் பூங்காற்றாய் நீ இது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே மனா. நீங்கள் கேட்டிருக்கிறது சூப்பர் ஹிட் யுவன் சங்கர் ராஜாவோட பாடல்கள். யுவன் சங்கர் ராஜாவோட கெரியர் ஆரம்பத்தில் ரொம்ப ஸ்லோவாக தான் போச்சு. முதல் 4 வருஷத்தில் வந்து பெரிய அளவுக்கு அவருடைய படங்கள் இதுவும் கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆகலை. பாடல்கள் ஹிட் ஆனாலும் கமர்ஷியலாக இந்த படமும் ஓடாததுனால அவரை பெருசாக யாரும் கண்டுக்கல. கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட முயற்சிகளை விடாமல் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தார். அப்படி யுவன் சங்கர் ராஜாவுக்கு அப்படின்னு ஒரு ஸ்டைல், அந்த மெலடி, இது எல்லாத்தையும் நமக்கு அப்படியே ஸ்ட்ராங்காக சொன்ன ஒரு படம் தான் ஏஆர் முருகதாஸோட தீனா. இந்த படம் சூப்பர் ஹிட் ஆனதுக்கு பிறகு யுவன் சங்கர் ராஜாவோட கரியர் கிராஃபும் பெரிய அளவுக்கு ஏற ஆரம்பிச்சிச்சு. இதே சமயத்தில் தான் ஃபர்ஸ்ட் டைமாக படம் டைரக்ட் பண்ண வர எல்லா இயக்குநர்களுக்கும் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருந்தவர் யுவன் சங்கர் ராஜா. ஏன்னா அவங்களால ஏஆர் ரஹ்மான் கிட்டே போக முடியாது, இளையராஜா சார்கிட்ட போய் எப்படி தன்னுடைய விஷயங்கள்லாம் சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்ற பல கன்ஃபியூஷன் கிடையில அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு ஆப்ஷனாக இருந்தவர் யுவன் சங்கர் ராஜா. அப்படி யுவன் சங்கர் ராஜா கிட்ட வந்தவர் தான் செல்வராகவன். இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்தின மேஜிக் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய மேஜிக். இந்த செல்வராகவன் அண்ட் யுவன் சங்கர் ராஜா கூட்டணி வந்து முதன் முதல்ல துள்ளுவதோ இளமை அப்படின்ற படத்தில் ஆரம்பமாச்சு. 2001லேயே இந்த படத்துக்காக யுவன் வந்து பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் எல்லாம் இந்த படத்துக்கு போட்டு கொடுத்துட்டு கிட்டத்தட்ட 1 வருஷம் அந்த படம் ரிலீஸ் ஆகாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1 வருஷம் கழித்து இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு இந்த படத்தில் இருக்கிற எல்லா பாடல்களும் பயங்கரமான ஹிட், பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அதோட அந்த படமும் சூப்பர் ஹிட் ஆனதுனால அதுக்கப்புறம் த ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்களே, அதுதான் யுவன் சங்கர் ராஜாவோட கரியர்லேயும் நடந்துச்சு.
இது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். தலிய தேவையில்லை நீ தான் என் பொஞ்சாதி, தாம்பூலம் தேவையில்லை நீ தான் என் சரிபாதி. உறவோடு பிறந்தது பிறந்தது, உசுரோடு கலந்தது கலந்தது, மாமா மாமா நீதா நீதானே. சிறுக்கி நீ தாய மனசுக்குள்ள கிறுக்கி, நீ தாய உசுருக்குள்ள உன நினைச்சு, நான் நடந்த ஊருக்குள்ள என்ன உருக்கி. தாலியே தேவையில்லை நான் தான் கொஞ்சாதி, தாமூலம் தேவையில்லை நீ தாயே சரிபாதி. தலி
வெல்கம் பேக். இது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். சரிகமாவோட வீக்கெண்ட் கிளாசிக்ஸ்ல இன்னைக்கு நம்ம யுவன் சங்கர் ராஜாவோட சூப்பர் ஹிட் பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். சுவாரஸ்யமான கதைகளை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். யுவன் சங்கர் ராஜாவோட கரியரில் சிங்கர் கார்த்திக் அவருக்காக நிறைய பாட்டு பாடியிருக்காரு. ஆனால் ஹரிஹரன் சாரும் அவருக்காக நிறைய சுவாரஸ்யமான சூப்பர் ஹிட் மெலடிஸை பாடியிருக்காரு. அப்படி யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சு பெருசாக கண்டுகொள்ளாமல் போன ஒரு படம் உனக்காக எல்லாம் உனக்காக. கார்த்திக், கவுண்டமணி ரம்பா இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் வெளிவந்த ஒரு பாட்டு வெண்ணிலா வெளியே வருவாயா அப்படிங்கிற ஒரு பாட்டு அந்த டைமில் ரொம்ப சூப்பர் ஹிட் ஆச்சு. இந்த பாட்டுக்கு நடுவில் ஒரு ஹம்மிங், ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹம்மிங் எல்லாராலையும் புகழ்ந்தும் பேசப்பட்டுச்சு. இந்த சின்ன பையனுக்குள்ளே இவ்வளோ பியூட்டிஃபுல் ஒரு கம்போசிஷனா அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகைகள்லாம் இந்த பாடலை பற்றி எழுதுகிறப்போ குறிப்பிட்டு எழுதியிருந்தாங்க. அந்த பாடல் தான் இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் அதை தொடர்ந்து துள்ளுவதோ இளமை படத்திலிருந்து தீண்ட தீண்ட அப்படின்ற அந்த பியூட்டிஃபுல் மெலடியும் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கு. இரவிலே தவிக்க விடுவாயா?
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ் வித் மீ ஆர்ஜே மனா. தீண்ட தீண்ட பார்வை பார்த்து எனது உதடுகள் உந்தன் மார்பில் போகும் ஊர்வலங்கள் லாலலாலா. தீண்ட தீண்ட மலர்ந்தது விடும் கேசம் தள்ளிவிட விரல் திண்ட தீண்ட என்னை தள்ளி விடுவது போல் உண்மையாக தீண்டுகிறாய். கண்கள் வீழ்த்து பார்த்துதான் களவு நடந்தது அறிகிறோம். சற்று முன்பு வரை ஜொலித்த வெண்ணில மேக போர்வையில் ஒளிந்து கொண்ட கண்கள் ஓரம் நீர் தொழித்து நின்றது அடித்து காற்று துடைத்து சென்றது. உதடுகள் உந்தன் மார்பில் போகும் ஓர்
எங்கு துவங்கி எங்கு முடிக்க எதனை விடுத்து எதனை எடுக்க என்ன செய்ய ஏது செய்ய உரச உரச. வெல்கம் பேக். இது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் இப்போ நாம யுவன் சங்கர் ராஜாவோட சூப்பர் ஹிட் பாடல்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம், கேட்டுக்கிட்டு இருக்கோம். யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் ஸ்டைல் என்ன? ஹிப்ஹாப் ஸ்டைலா, ராக் மியூசிக்கா, இல்லை மெலடியா, இல்லை வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஷியல் வெஸ்டர்ன் மெலடியா, ஃபியூஷனா? இப்படி ஒவ்வொருத்தரும் பேசிக்கிட்டு இருக்கிறப்போ எல்லாமே என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட எல்லா பாடல்களையும் இந்த விஷயங்கள் வச்சுருந்தார். சரி, இதெல்லாம் பண்ணார், அவங்க அப்பா மாதிரி கிராமத்து மியூசிக்கில் ஏதாவது பண்ண முடியுமா, இவர் இது வரைக்கும் பண்ணியிருக்காரா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. கேள்வி வந்தப்பவே தான் ஹரியோட ஒரு படமும் அவருக்கு சைன் ஆச்சு. அப்படி சைன் ஆன ஒரு படம் தான் தாமிரபரணி. இந்த தாமிரபரணி படத்தில் கேகேவோட வாய்ஸில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் பண்ணியிருப்பார். அது ஒரு சோகப்பாட்டாக இருக்கும், ஒரு கிராமத்து பின்னணியில் இருக்கணும். அதே சமயத்தில் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வெஸ்டர்ன் ஸ்டைலும் அதில் கலந்து ஒரு ஃபியூஷனான ஒரு பாட்டு கொடுத்துருப்பார். அப்படி கொடுத்த பாட்டு தான் வார்த்தை ஒன்று அப்படிங்கிற பாட்டு. இந்த படத்தில் கேகே எடுத்துக்கிற அந்த ஹை பிச்சும் அந்த பாட்டோட இன்டென்சிட்டி அந்த டெம்போ எல்லாமே சேர்ந்து அது ஒரு சோக பாட்டு அப்படின்றத தாண்டி அது ஹை டெம்போ இருக்குது பாருங்கள். அது கேட்ட உடனே நம்மளை வந்து ஒரு உணர்ச்சி வசப்பட வைக்கும். அப்படியான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெலடி கம்ஃபியூஷன் தான் யுவன் சங்கர் ராஜாவோட இசையில் வெளிவந்த தாமிரபரணி படத்தில் வர்ற அந்த பாட்டு தான் இப்போ நம்ம கேட்க போகிறோம். மேல நீ தீயள்ளி வீசாதே, எட்டி எட்டி போ
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ் வித் மீ ஆர்ஜே மனா. शायर गली की वो कोई गजल நிற்கும் அழகியானி ஒருது கவிஞன் ஓமர் கயாமின் கவிதையா பற்றி கூறுதே உள்ளிருக்கும் பொட்டு உந்தன் கொட்டு சொல்லுதே என்னுடைய பார்வை கழுகு பார்வை தெரிஞ்சுக்கோ எனக்கு இருக்கும் சக்தி பராசக்தி புரிஞ்சுக்கோ கால் கொலுசு தான் வேஷா பொருந்துதே பெண்ணழகு மொத்தம் காண சித்தம் விரும்புதே வெண்ணிலவின் தேகம் ஓடும் மேகம் விலகுமா வண்ண உடல் யாவும் காணும் யோகம் வாய்க்குமா கொஞ்சம் கொழுப்பு கொஞ்சம் திமிரு எனக்கும் இருக்கு நிற்கும் அழகியானி ஒரு துக்கவிஞன் ஒமர் கயாமின் கவிதையா உன் முகவரியோ என்னாலுமே
வெல்கம் பேக். இது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் யுவன் சங்கர் ராஜாவோட சூப்பர் ஹிட் பாடல்களை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நிறைய சுவாரஸ்யமான கதைகளையும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் கம்போஸ் பண்ணுற ஸ்டைல் என்ன? மெட்டுக்கு பாட்டா, பாட்டுக்கு மெட்டான்னு கேட்டால் மெஜாரிட்டி மெட்டுக்கு பாட்டு தான். அவர் முதல்ல மெட்டு ஃபஸ்ட்டு டியூனை கம்போஸ் பண்ணிவிட்டு லிரிசிஸ்ட் கவியர்கள்ட்ட எழுதி அனுப்பிச்சிருவார். அங்கேருந்து அவங்க ஒரு டம்மி லிரிக்ஸை ஃபஸ்ட்டு எழுதி அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் இவரே பாடி எப்படி இருக்குதுன்னு அவங்கள்ட்ட ஒப்பீனியன் வாங்கின பிறகு இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. இதுதான் யுவன் சங்கர் ராஜாவோட ஸ்டைல். ஆனால் யுவன் சங்கர் ராஜா இதெல்லாம் எப்போ பண்ணுவாருன்னு கேட்டால் நைட்டு தான். 8 மணிக்கு மேலே தான் இவருக்கு வேலையை ஆரம்பிக்கும். விடிய விடிய காலையில் 6-7 மணி வரைக்கும் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணிவிட்டு தூங்க போயிடுவார். அவர் கூட ஒர்க் பண்ண எல்லா டைரக்டரும் அவருக்காக நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்து தான் ஒர்க் பண்ணி ஆகணும். யுவன் சங்கர் ராஜா, MS விஸ்வநாதன், இப்படி ஒரு காம்பினேஷனே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குல்ல. இசைஞானியும் MS விஸ்வநாதனும் சேர்ந்து நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. சூப்பர் ஹிட் பாடல்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண ஒரு படம் தில்லுமுள்ளு. இது ஒரிஜினல் தில்லுமுள்ளு படத்தோட ரீமேக் தான். அதில் வெளிவந்த ராகங்கள் 16 இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி யுவன் சங்கர் ராஜா தன்னோட இசை கலப்பையும் ஒன்று சேர்த்து பியூட்டிஃபுல்லாக அந்த மெலடியை மாற்றி கொடுத்துருப்பார். அந்த பாட்டை தான் இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க. அதை தொடர்ந்து ஆதலால் காதல் செய்வேன். இந்த படத்தில் வெளிவந்த ஒரு டிப்பிக்கல் யுவனோட பெப்பி நம்பர் மெல்லச்சரித்தால் காதல் தான். இந்த பாட்டும் பியூட்டிஃபுல்லாக ஆசமாக இருக்கும். இந்த ரெண்டு பாட்டையும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இத்தோட இந்த வாரம் சரிகமாவோட வீக்கெண்ட் கிளாசிக்ஸ் முடிவடைஞ்சிருச்சு. மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு சுவாரஸ்யமான வீக்கெண்ட் கிளாசிக்ஸோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அப்புறம் மறக்காமல் இந்த பாடல்கள்லாம் எப்படி இருந்துச்சு, இந்த நிகழ்ச்சி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்டில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட யூடியூப் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், டாடா, பை பை ஃப்ரம் RJ மனா. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. பல நூறு ராகங்கள் இருந்தால் என்ன, 16 பாட சுகமானது. பல நூறு ராகங்கள் இருந்தால் என்ன, 16 பாட சுகமானது. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. கலை மாது தான் மீட்டும் மிதமான வீணை, கனிவான ஸ்வரம் பாட பதமானது. கலை மாது தான் மீட்டும் மிதமான வீணை, கனிவான ஸ்வரம் பாட பதமானது. அழகான இளம் பெண்ணின் மேனி தான் கூட ஆதார ஸ்ருதி கொண்ட வீணையம்மா. அழகான இளம் பெண்ணின் மேனி தான் கூட ஆதார ஸ்ருதி கொண்ட வீணையம்மா. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம். Thank you.
விளையாட வளையாட சலங்கைகள் ஆட இடையோடு கொடி போல நடமாடினாள். இடையாட வளையாட சலங்கைகள் ஆட இடையோடு கொடி போல நடமாடினாள். உலகாளும் உமையாளின் ராக பாவங்கள் ஆனந்தம் குடிகொண்ட கோலமம்மா. உலகாளும் உமையாளின் ராக பாவங்கள் ஆனந்தம் குடிகொண்ட கோலமம்மா. ராகங்கள் பதினாறு உருவான வரலாறு நான் பாடும்போது பல நூறு ராகங்கள் இருந்தால் என்ன பதினாறு பாட சுகமானது. பல நூறு ராகங்கள் இருந்தால் என்ன பதினாறு பாட சுகமானது. ராகங்கள் பதினாறு உருவான வரலாறு நான் பாடும்போது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ் வித் மீ ஆர்ஜே மனா. நல்ல சிரித்தால் காதல் தான், மின்னல் அடித்தால் காதல் தான், கண் இமைத்தால் காதல் தான், கையசைத்தால் காதல் தான், துள்ளி குதித்தால் காதல் தான், தொட்டு அணித்தால் காதல் தான், முத்தம் கொடுத்தால் காதல் தான், மூச்சை பறித்தால் காதல் தான். தென்படும் காதலித்து பார் பாட புத்தகம் கவிதை தொகுப்பாகும். காதலித்து பார் வேர்வை மின்னிடும் இருமிய சத்தம் இசை ஆகிடும். காதலித்து பார் பூமி மொத்தமும் புதிதாய் உருமாறும். காதலித்து பார் கை கசையெல்லாம் காற்றையும். காதலித்து பார் நண்பனே வாழ தோன்றும் மேனாலையும் தேவதைகளில் ஆசிதானே காதல் என்று கூறுகின்ற. காதலிப்பதால் வானவில்லைனே குடைகளுக்குள்ளே நாளும் வைக்கலாம். காதலிப்பதால் மூளையெங்கிலும் குடையும் சந்தோஷம். காதலிப்பதால் வீட்டு திண்ணையும் அரசவை கட்டில் போல மாறிடும். காதலிப்பதால் தேக செல்களில் பரவும் மின்சாரம். காதலிப்பதால் கங்கையும் பந்து சேரும்.